ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆமாஜி எனக்கு பயிலகம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு லிங்க் கிடைச்சிது, ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணான். ஸோ நான் சர்ச் பண்ணேன், நிறைய இன்ஸ்டியூட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டபுள் மைண்டடாக இருந்துச்சு, எப்படின்னா ஜாபும் போகணும் கோர்ஸும் படிக்கணும்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சார் காண்டாக்ட் பண்ணேன், நான் தான் காண்டாக்ட் பண்ணேன், நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து கோர்ஸ் படிக்கிறேன் சார்னு. ஸோ அப்புறம் ஒன் வீக் போச்சு, திருப்பி எனக்கு ஜாப் ஆஃபர் வந்துச்சு சிடிஎஸ் காக்னிசன்ட்லேருந்து. ஸோ நான் அதை அட்டன் பண்ணலாம், நான் அதுக்கு போயிட்டேன், சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சார் ஜாப் வருது, நான் ஜாப் போகிறேன் அப்படின்னேன். ஸோ டபுள் மைண்டடாக இருக்கிறதுனால சார் நான் சொன்னார், நீங்கள் எதனா ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், நீங்கள் ஜாப் போகிறதுனால அந்த ஃபீல்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நான் ஜாப் சிடிஎஸ் ட்ரை பண்ணேன். பட் அதில் என்ன ஆச்சுன்னா, இந்த டென்த்தில் மார்க் கம்மி, ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரியில் யூஜினில் வந்து 85% அந்த மாதிரி தான், பட் ஆனால் இந்த டென்த்தில் வந்து 60 பிலோ தான். ஸோ அதனால் எனக்கு அது கிடைக்கல. ஸோ நான் ரிட்டர்ன் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் படிக்கிறேன் சார் என்ன, நீங்கள் டபுள் மைண்டடாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா எந்த ஃபீல்ட் பண்ணுமோ அந்த ஃபீல்ட் போங்கன்னு. ஸோ நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன் கோர்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சென்ட்ரலாக ஜாப் ஆஃபர் நிறைய சார் கொடுத்தாரு, அதில் பண்ணும்போது தான் நான் டைம் ஃப்ரீ ஜாப்பில் வந்து எந்த ரிஜிஸ்டர் பண்ணேன். இங்கே வந்துட்டு அப்புறமா சார் கொடுத்த லிங்க்ல அதில் பண்ணேன். அப்போ தான் ஹெச்சிஎல் ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஜஸ்ட்டு இங்கே ரத்தினமங்கலம் வண்டலூர் ஜூ பக்கத்தில் இருக்க அந்த ரூட், அங்கே வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு ஆப்டிடியூட். மொத்தம் வந்து 350 மெம்பர்ஸ் வந்தாங்க, அதில் 80 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்க, அதில் நானும் செலக்ட் ஆகிருந்தேன். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து மவுண்ட் ரோட் கூப்பிட்டுருந்தாங்க ஹெச்எல் கம்பெனியில். ஸோ அங்கே போகும்போது ஜிடி நடந்துச்சு, நான் ஃபஸ்ட் டைம் ஜிடி அங்கே தான் போய் பார்த்தேன். ஒன் பேட்ச்சில் வந்து மொத்தம் 25 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க, அதுலேருந்து ஒரு ஒரு பேட்சும் ஜஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து டெஸ்டிங் கொஸ்டின் தான் கேட்டாங்க, சிம்பிளாக கேட்டாங்க, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு ஒரு நேமாக ரீட் அவுட் பண்ணி ஒரு ஒரு கொஸ்டினாக கேட்டு எனக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளாக தான் கேட்டாங்க, வாட் இஸ் டெஸ்டிங்னாங்க, ஐடென்டிஃபை தி டிஃபெக்ட்னா என்ன, அதுலேருந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட் ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்தந்த பாயிண்ட்லேருந்தே கொஸ்டின் கேட்டாங்க. அது கரெக்டாக எனக்கு கமல் சார் வந்து கரெக்டாக அவருக்கும் டைம் சொல்லணும், அவர் எனக்கு கரெக்டாக சொன்னார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி பாயிண்ட் சொல்லு, நீ எக்ஸ்ட்ரா சொல்லணும் இவ்வளோ சொல்லணும் அவ்வளோ சொல்லணும்லாம் இல்லை, கரெக்டாக ஃபிக்ஸட் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த லெவலையும் நான் பண்ணேன். அண்ட் தென் அதுலேயும் செலக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர்ஓன், ஹெச்ஆர்ஓனில் ஒன்றும் கேட்கல, ஜஸ்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நாங்கள் சொன்னேன். அப்புறம் ஆஃபர்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 to 2.6 வரையும் இருக்கும், ஸோ உங்களை வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் இன்னும் 1 வீக்ல வந்துடும், உங்களுக்கு ஆஃபரும் அக்ரிமெண்ட் வந்து 1.5 இயர்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மேனுவல் டெஸ்டிங்கில் ரியல் டைமாக எப்படி கற்றுக்கிட்டீங்க, அது உங்களுக்கு இன்டர்வியூல அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? மேனுவல் டெஸ்டிங் வந்து ரியல் டைம் வந்து கமல் சார் தான் சொல்லணும், அவர் வந்து எனக்கு ஆன்லைன்லேருந்து அப்புறம் நோட்ஸ் செப்பரேட்டாக கொடுத்தாரு, மேனுவலுக்கு கொடுத்தாரு, ஆட்டோமேஷன் கொடுத்தாரு. அதில் வந்து பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் இன்ஸ் அதுக்கெலாம் வந்து நல்லா டாக் போல் லெட்டர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்டாக கிளியராக இருந்ததுனால அந்த இன்ஸ் மட்டும்தான் நான் சொன்னேன், அதை நான் வேறு எதுவும் நான் சொல்லலை, அந்த இன்ஸு சொன்னால் தான் நான் செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அதுதான் படிச்சுன்னு போனால் அது மட்டும்தான் சொன்னேன். இப்போ கூட எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த தென் இப்போது சார் வந்து லினக்ஸ் யூனிக்ஸ் எடுத்தாரு, நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிசிஏ படிக்கும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படித்தேன், அப்போ எனக்கு கமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருந்துச்சு, நான் நோட்ஸில் எழுதி வச்சிருந்தேன், போய் அதை திருப்பி ரெஃபர் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். டெஸ்டிங் மட்டும்தான் இன்டர்வியூல கேட்டாங்களா, இல்லை ப்ரோக்ராம் ஏதாவது எழுதி சொன்னாங்க? இல்லை இல்லை, ப்ரோக்ராம்லாம் எதுவும் எழுத சொல்ல, எனக்கு வந்து டெஸ்டிங் ட்ரைனிங் தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் டெஸ்டிங் மட்டும்தான் கேட்டாங்க, ஜிடிஎல் கூட டெஸ்டிங் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எதை வச்சு டெஸ்டிங் கேட்டாங்க உங்ககிட்ட? மேனுவல் டெஸ்டிங் கோர்ஸ் தான் கேட்டிருந்தேன். நீங்கள் ரெசியூம்ல எதுவும் போட்டிருந்தீங்களா, டெஸ்டிங் கோர்ஸ் பண்ணியிருந்தேன் போட்டு? ஓகே, பட் ஆனால் வந்து அதில் எந்த ரெசியூம் யாரும் வாங்கவே இல்லை, அது ஒரு கொஸ்டின். காங்கிசன்ட் அண்ட் அக்சென்ச்சரில் வந்து ஜிடிஎல்ல, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டாக டெக்னிக்கல் தான். டெக்னிக்கலில் வந்து ப்ரோக்ராமிங்ஸ் கேட்டிருந்தாங்க, கோடிங்ஸ் ரைட் பண்ண சொன்னாங்க, காங்கிசன்ட்டில் வந்து கோடிங்ஸ் ரைட் பண்ண சொன்னாங்க, சி ப்ளஸ் ப்ளஸில் ஒன்று வெல்கம் கமெண்ட் எழுத சொன்னாங்க, அண்ட் தென் வந்து சியில் வந்து ஃபேக்டோரியல் அந்த மாதிரி கோடிங்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அக்சென்ச்சர் எடுத்தோம்னா டெக்னிக்கலில் வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப், காமனாக கொஸ்டின்ஸ், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதில் தான் சேம் லைக் தட் ஹெச்எல்லையும் அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க டெக்னிக்கல்.
டெக்ஸ்டிங்ல வந்து ஃப்ரெஷராக நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுவலில் கிளியராக இருக்கணும். மேனுவல் வந்து நம்ம நார்மலாக டெஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு டெஸ்டிங்னா அந்த டெஸ்டிங்கில் என்னென்ன நடக்குது, டெவலப்பர் என்னென்ன பண்ணுறாரு, டெஸ்டருக்கு என்ன மாதிரி லெவலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, என்னென்ன டிஃபெக்ட் அவர் கண்டுபிடிக்கிறாரு, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் அது வந்து யூஸ்வலாக நான் உங்களுடைய குவாலிஃபிகேஷனில் கவர் ஆகாது அப்படித்தானே. நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிக்கலன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கும்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கிடைச்சி. இப்போ அந்த மேனுவல் டெஸ்டிங் இங்கே நான் வந்து கோர்ஸ் இந்த கோர்ஸ் எடுக்க படிக்கலன்னா கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்காது. அவருடைய கோர்ஸ் ஒன்றும் முடியவே இல்லை. நானும் முடியவே இல்லை. இப்போ தான் ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1 வீக் தான் வரும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேஷன். அதுக்கு முன்னாடியே அவருக்கு முடிச்ச அந்த மேனுவல் டெஸ்டிங் வச்சு கிளியர் பண்ணுறேன். Thank you.